ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் பிச்சு போட்ட சிக்கனும் பண்ணியிருந்தேன். அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதை வச்சு எப்படி கறி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தோசையாக ஊற்றினா கொஞ்சம் ஊத்தாப்பம் ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ வந்து அதை மேலே ஊற்றிக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் மிச்சமான அந்த பிச்சு போட்ட சிக்கன் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கறி தோசைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் வச்சா தான் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் தான் வந்து சிக்கன் இருக்கனால நான் அதை மட்டும் அளவாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலால் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நேற்று மிச்சமான பிச்சு போட்ட சிக்கன் வச்சு பண்ணது சூப்பராக இருந்துச்சு கறி தோசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் நான் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதம் தான் பண்ணேன். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சாதம் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையிலை, அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்திடலாம். அடுத்தது வந்து ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை சேர்த்திடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அடுத்தது வந்து துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திக்கலாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை சேர்த்திடலாம். சாப்பாடு சேர்த்துனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கடாய் பன்னீர் சப்பாத்தியும் தான் பண்ண போகிறேன். கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இப்போ நம்ம கடாய் பன்னீர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோள்ள மசாலா அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு லைட்டாக இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காய மசாலா வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனா தக்காளியும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்துனதோடு பார்த்தீங்கன்னா இது நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல மசாலா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதை சேர்த்திக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு லைட்டாக இதை பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், இது ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மசாலாவை பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலாவை பார்த்தீங்கன்னா ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் பன்னீர் கேப்சிகம், அதெல்லாம் அதை வந்து இதில் நம்ம சேர்த்திடலாம். சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாட்டம் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் லைட்டாக சுண்ட விட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.